இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சமயம் இனம் ஆட்சியாளர்களை இழிவுபடுத்தும் சம்பவங்கள் விசாரணை செய்ய சிறப்பு குழு புகித் அமன் அமைத்தது. நாட்டில் மதம், இனம் மற்றும் அரச பரிபாலனத்தை இழிவுபடுத்தும் சம்பவங்கள் குறித்து விசாரணை செய்வதற்கு புகித் அமன் போலீஸ் தலைமையகம் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவின் சிஐடி இயக்குநர் தலைமையில் கடந்த மார்ச் 22ஆம் தேதி இந்த சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படையின் செயலாளர் நோர்சியா சடுடேன் தெரிவித்துள்ளார். மதம், இனம் மற்றும் ஆட்சியாளர்களை இழிவுபடுத்தி வெளியிடப்படும் உரைகள் உட்பட நிந்திக்கும் தன்மையிலான சம்பவங்கள் குறித்து D5 எனும் சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை எடுக்கும் என்று நோர்சியா சடுடேன் குறிப்பிட்டார். இத்தகைய விசாரணைகள் மீதான அறிக்கைகள் அனைத்தும் 7 நாட்களுக்குள் சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நோர்சியா சடுடேன் விளக்கினார். ஜோஹர் பாரு ஜலான் யஹ்யா அவால் தமிழ் பள்ளியில் 1ஆம் ஆண்டில் DLP எனப்படும் இருமொழி பாடத்திட்டம் 4 வகுப்பறைகளிலிருந்து 1 வகுப்பறையாக குறைக்கப்பட்டது தொடர்பான விவகாரத்தை தீர்க்கும் முயற்சியில் கல்வி அமைச்சு ஈடுபட்டு வருவதாக துணை கல்வி அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்துள்ளார். DLP வகுப்பு குறைக்கப்பட்டது தொடர்பில் அப்பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் ஆட்சேப நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அதே வேளையில் இதுகுறித்து கல்வி அமைச்சிலும் நேரடியாக புகார் செய்திருப்பதாகவும் துணை அமைச்சர் லிம் சுட்டிக்காட்டினார். இவ்விவகாரம் தொடர்பாக ஜலான் யஹ்யா அவால் தமிழ் பள்ளியின் பெற்றோர்களுடன் ஜோகோர் மாநில கல்வி இலாக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இதற்கு விரைவில் நல்லதொரு தீர்வு காணப்படும் என்றும் துணை அமைச்சர் லிம் உறுதியளித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜிப் துன்ரசாக்கிற்கு அரச மன்னிப்பு வழங்குவது தொடர்பான விண்ணப்பம் குறித்து பசேர்குடாங் PKR MP ஹசன் அப்துல் கரீம் தெரிவித்துள்ள கருத்துக்கு மாற்று கருத்தை முன்னணி வழக்கறிஞர் ஜைனுர் ஜக்காரியா முன்வைத்துள்ளார். ஒருவருக்கு அரச மன்னிப்பு வழங்க வேண்டுமானால் மன்னிப்பு வாரியம் முன்வைக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையிலேயே மாமன்னர் செயல்பட முடியுமே தவிர இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் அது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மாமன்னருக்கு இல்லை என்று அந்த முன்னணி வழக்கறிஞர் வாதிடுகிறார். ஆனால் இதில் பிரதமர் சம்பந்தப்படவில்லை என்று PKR MP ஹசன் அப்துல் கரீம் தெரிவித்திருப்பது தவறு என்று அந்த மூத்த வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். காரணம், மன்னிப்பு வாரியம் என்பது பிரதமரையும் ஓர் உறுப்பினராக உள்ளடக்கியதாகும். இதில் பிரதமர் சம்பந்தப்படவில்லை என்று எவ்வாறு கூற முடியும் என்று ஜைனுர் ஜக்காரியா கேள்வி எழுப்புகிறார். மக்களின் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணாமல் நீண்ட காலம் கிடப்பில் போடப்பட்டிருப்பது குறித்து தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சாடினார். பிரதமர் தலையிட்ட பின்னரே அப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நிலையில் அரசாங்க இலாக்காக்களும் ஏஜென்சிகளும் இருக்கக்கூடாது, மாறாக அவற்றுக்கு உடனடியாக தீர்வு காணும் நிலையில் அரசு கேந்திரங்கள் இருக்க வேண்டும் என்று பிரதமர் நினைவுறுத்தினார். ஓர் இடத்திற்கு பிரதமர் வருகை புரியும் போதுதான் அந்த இடத்தை சுத்தம் செய்வது, வர்ணம் அடிப்பது என 24 மணி நேரத்திற்குள் சுழல் முறையில் வேலை செய்யும் நிலை வேண்டாம், மாறாக அவ்விடம் எப்போதுமே கவனிப்புக்குரிய இடமாக விளங்கிட வேண்டும் என்று ஷா அலாம் கம்போங் பாரு PPR குடியிருப்பு பகுதிக்கு வருகை புரிந்தபோது பிரதமர் மேற்கண்ட அறைகூவலை விடுத்தார். நினைக்கிறேன் இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகரினும் மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டார்க்னிங் ஷாம்பு. பஃபர் ஃபிஷ் எனப்படும் ஊது மீனை உண்ட பின்னர் தங்களின் தாயாரும் தந்தையும் மரணமடைந்த சம்பவம் குறித்து அரசாங்கம் விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த நச்சு மீனை விநியோகித்த தரப்பினருக்கு எதிராக 1972ஆம் ஆண்டு மலேசிய மீன்வளத்துறை மேம்பாட்டு வாரிய சட்டம் மற்றும் 1983ஆம் ஆண்டு உணவுச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தமது பெற்றோரை இழந்துள்ள ஜோகோர் ஸ்கூடாய் கம்போங் சாமைக்கைச் சேர்ந்த
51 வயது மாது அங் ஐலி கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த மார்ச் 25 ஆன்லைன் மூலம் முன் உறுதி செய்யப்பட்டு வாங்கப்பட்ட அந்த மீனை உண்டு அதே தினத்தில் தமது தாயார் உயிரிழந்த வேளையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமது தந்தை 14 பிறகு இன்று சனிக்கிழமை இறந்தது குறித்து கருத்துரைக்கையில் அங் ஐலி இதனை தெரிவித்தார். புக்கெட் அங்காங் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இயற்கையின் உயிர் நாடியாக விளங்கும் கனிம வளத்தில் சுரங்க நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று இயற்கை வளம், சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் மீதான அமைச்சை மலேசிய மண்ணின் தோழர் கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட அந்த வனப்பகுதியில் கனிம வள சுரங்க நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ள கிடா மாநில அரசுக்கு இத்தகைய அனுமதி அளிக்கப்படுமானால் மிகப்பெரிய அளவில் எதிர்மறையான தாக்கம் ஏற்படலாம் என்று அக்கழகத்தின் தலைவர் மீனாட்சி ராமன் அறைகூவல் விடுத்தார். இயற்கையின் பிரவகமாக விளங்கும் அந்த வனப்பகுதி தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும். இல்லையேல் இயற்கை வளம் மட்டுமின்றி பல்லுயிர்கள் மடியக்கூடும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலரான மீனாட்சி ராமன் நினைவுறுத்தி உள்ளார். குவாலலம்பூர் தமான் புக்கிட் அங்காசா பிளாக் 15 அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் 2 மளிகை கடைகள் அழிந்தன. காலை 6:46 மணியளவில் கிடைத்த அவசர அழைப்பை தொடர்ந்து அவ்விடத்திற்கு 8 தீயணைப்பு வண்டிகளுடன் விரைந்த 33 வீரர்கள் தீ மற்ற குடியிருப்புகளுக்கு பரவாமல் முழுவீச்சில் கட்டுப்படுத்தினர். இதில் 2 மளிகை கடைகளும் கடுமையாக சேதமுற்ற வேளையில் உயிருடற் சேதம் நிகழவில்லை. தீ ஏற்பட்டதற்கான காரணங்கள் ஆராயப்பட்டு வருவதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். மலேசிய மண்ணின் மைந்தர்களின் கெத்து 1.0 மாபெரும் கலை விழா வரும் April 15 இரவு 7:01 மணியளவில் புகிட் பின்தாங் சிட்டி சென்டர் ஜெப் குவாலலம்பூர் அரங்கில் மிக பிரமாண்டமாக நடைபெறவிருக்கிறது. ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 100 வெள்ளி கட்டணத்தில் சிட்டிங் ஜோன் பகுதியில் 500 இடங்கள் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான அமிகோ சுகு தெரிவித்துள்ளார். மயேசம் நெட்வொர்க்கும் யூஎன்ஐ டிசைனும் சேர்ந்து வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து கெத்து 1.1 சொல்லிட்டு 5ஆம் தேதி 4ஆம் மாதம் ஜெ ஆடியோ ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறோம். அது எல்லாத்துக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து டிக்கெட் வந்து லான்ச் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு. நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா அந்த சிட்டிங் ஜோன் இருந்தால் கொஞ்சம் ஒரு 100 drinks சிட்டிங் ஜோன் இருந்துச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால நாங்கள் ஒரு லிமிட்டட் ஒரு 500 seats வந்து நாங்கள் 100 drinks வந்து சிட்டிங் ஜோன் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ இதை வாங்க விரும்புகள் தயவுசெய்து வந்து நம்ம மை டிக்கெட் ஆன்லைனில் போய் நீங்கள் வாங்கலாம். இல்லாட்டி என்னோடய பர்சனல் என்னோடய கான்டாக்ட் நம்பர் 012-710-0464 அந்த நண்புக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா நான் அந்த டிக்கெட் உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுப்பேன். மலேசியா மண்ணி மருந்துக்கு ஷோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 42 கலைஞர்கள் மீட் பண்ணுற கலைஞர்கள் வந்து இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்கள் ஆதரவில் தான் இந்த கெத்து 1.0 வந்து 2.0 அதுமாரி வளர்ந்துட்டு போனோம். ஸோ கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க, நம்ம மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஷோ. உள்ளூர் கலைஞர்கள் சங்கமிக்கும் இந்த மாபெரும் கலை விழாவிற்கான டிக்கெட்டுகள் தற்போது ஆன்லைனில் பரபரப்பாக விற்பனையாகி வருகின்றன. தென்சீன கடல் விவகாரத்தில் அமைதியை நிலைநிறுத்தும் வகையில் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை தூதரக உறவு வாயிலாக தீர்த்து கொள்ளும் அணுகுமுறையை மலேசியா கொண்டிருப்பதாக விஸ்மா புத்ரா அறிவித்துள்ளது. சீனா மட்டுமின்றி இதர நாடுகளின் விவகாரத்திலும் இதே அணுகுமுறையை மலேசியா கையாளும் என்று விஸ்மா புத்ரா குறிப்பிட்டுள்ளது. வர்த்தக போக்குவரத்திற்கு பிரதான கடல் மார்க்கமாக விளங்கும் தென்சீன கடலின் பாதுகாப்பு மற்றும் அமைதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதே மலேசியாவின் விருப்பமாகும் என்று விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஐ பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சார், நம்ம இன்னும் 10 நிமிஷத்துக்கு கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சி. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார்மேன். சுசானா ஈஸி ஃபார்மேன். ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து சேவையை மேற்கொண்டு வரும் ரேபிட் KL நிறுவனம் பயணிகள் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதில் இன்னமும் போதிய விழிப்புணர்வை கொண்டிருக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. இவ்விரண்டு முக்கிய போக்குவரத்து சேவையை பயன்படுத்தும் பயணிகள் கட்டாயமாக முகக்கவசத்தை அணிந்திருக்க வேண்டும் என்பது ரேபிட் KL நிறுவனத்தின் நிலைப்பாடாகும் என்று அந்த முன்னணி போக்குவரத்து நிறுவனம் இன்று தமது முகநூலில் தெளிவுபடுத்தியுள்ளது.
கடா குவலகடா நதி முகத்துவாரத்திலிருந்து தென்மேற்காக 3.1 கடல் மைல் தொலைவில் அலைமோதிய ஃபேரி ஒன்றை கடல்சார் அமலாக்க பிரிவினர் சோதனை மேற்கொண்டதில் சட்டவிரோத குடியேறிகள் 19 பேர் பிடிபட்டனர். புகலிடம் தேடி மலேசியாவிற்குள் நுழைவதற்கு அகதிகள் அந்தஸ்துக்கான போலி பத்திரங்களை வைத்திருந்த மியான்மர் மற்றும் வங்காளதேசத்தைச் சேர்ந்த 13 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக கொலகடா கடல்சார் இயக்குநர் நூர் அஸ்ரியாந்தி தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் செல்லத்தக்க பயண ஆவணமின்றி லங்காவி கடற்பகுதியிலிருந்து கொலகடாவை நோக்கி வந்து கொண்டிருந்த போது பிடிபட்டதாக அவர் குறிப்பிட்டார். பல மாநிலங்களில் இன்றிரவு இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என்று மேட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சபாபர்னம், கிள்ளான், பிட்டாலிங், கொலலங்கார் மற்றும் செப்பாங் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் அடைமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று கொலாலம்பூர், புத்ராஜயா, கடா, பினாங்கு, பேரா மற்றும் கிளந்தான் ஆகிய மாநிலங்களிலும் கனத்த மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்றியான் பிர்கான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.